நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச செய்தியை மற்றவர்கிட்ட எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதாவது இப்போ நம்ம புரிய வேண்டியதெல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்மளை நோக்கி நம்மளே கேட்டுக்கிட்டால் அதுக்கு நம்ம என்ன பதில் கொடுப்போம் பாருங்கள். அதாவது ஒரு டென்டிஸ்ட் ஒருத்தர் வந்து தன்னோடய ஃப்ரெண்டு சொன்னதை இந்த மாதிரி சொன்னார், நான் புரிஞ்சுக்கிட்டேனோ புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு சரியாக தெரியல, என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியல, இருந்தாலும் என் மனசுக்குள்ளார இப்போ போராட்டம்லாம் ஒன்றும் இல்லை, மனசில் ஏற்படுற தேவையற்ற உணர்வு எல்லாம் தானாக மறந்து செல்றதை மட்டும் என்னால் பார்க்க முடியுது இப்படின்னு அவர் சொன்னாராம். அதே மாதிரி இன்னொரு கதை கேளுங்க. ஒரு விவசாய ஒருத்தன் ஆடு கொஞ்சம் வளர்த்துட்டு வந்தான். அதில் ஒரு ஆட்டுக்கு காலில் அடிபட்டு சரியாக நடக்க முடியல அதனால். அதனால் அவன் என்ன பண்ணால், அந்த ஆட்டை சந்தையில் வெத்துப்படலான்னு சொல்லி முடிவு பண்ணி அதை தோளில் தூக்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி போகிறான். அதை கவனித்த மூணு திருடங்க வந்து அந்த ஆட்டை வந்து ஆட்டையை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி போகிற பாதையில் இந்த முதலாவது திருடன் வந்து உட்காந்துக்கிட்டான். ஆட்டை சுமந்துட்டு போகிற விவசாய வந்து ஒரு வினோதமாக ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னப்பா நிறைய போய் இப்படி யாரோ சுமந்துட்டு போவாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான். இவனுக்கு கோபம் வந்துருச்சு விவசாயிக்கு. என்ன உனக்கு கண்ணு தெரியலையா, ஆட்டுக்கு நரிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதான்னு கேட்டுட்டு அவன் பாட்டு தொடர்ந்து போகிறான். இப்போ ரெண்டாவது திருடன் எடுத்தா அப்படி வந்தான். அவனும் அந்த விவசாயி வினோதமாக பார்த்துப்பட்டு, இந்த ஊரில் கழுதையை இப்படி தான் சுமந்துட்டு போவாங்க போல் இருக்கு அப்படின்னான். இப்போ விவசாயி கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிது. தான் சுமந்துட்டு போகிற ஆட்டை ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் உறுதி செஞ்சுக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த மூணாவது திருடன் வந்தான். அவன் இந்த விவசாயியை பார்த்துட்டு அப்படியே பயந்த மாதிரி, என்ன பழகிய கரடிங்களா அப்படின்னா, என்ன இருந்தாலும் கரடியை இப்படி சங்கிலி இல்லாமல் கொண்டு வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ விவசாயி வந்து ரொம்பவும் குழம்பு போயிட்டான். இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் காட்சி கொடுக்குற இது வந்து ஆடாக இருக்க முடியாது, இது ஏதோ பேய் பிசாசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அப்படியே குழம்பி போய் அந்த ஆட்டை அங்கேயே போட்டுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டான். அந்த திருடர்களும் அப்படியே ஆட்டை அபகரிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட கருத்தை கூட ஒரு தேடி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து தன்னோட உணர்ச்சியெல்லாம் அப்படியே பிரவாகமாக ஓடி மறைவிறத அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அவர் வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தனக்கு முன்னாடி இயக்கத்தில் பழக்கமான ஆன்மீகத்தில் இருந்த சில பேர்த்தோடு அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதிலுள்ள ஒரு உறுப்பினர் வந்து இவர்கிட்ட இந்த லேடிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஞானம் அடையிறது விடுதலை அடையிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க, அவேக்கினிங் அடையணும், அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்டது அந்த லேடி வந்து ரொம்பவும் குழம்பு போயிட்டாங்க. அதை பற்றி நம்மக்கிட்ட கொஞ்சம் விளக்கமெல்லாம் கூட கேட்டாங்க. அப்போ நம்ம அவங்க என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு தகவல் கொடுத்தவருக்கு ஞானம்னா என்ன, விடுதலைன்னா என்ன அப்படிங்கிறத தெரியாமல் இருந்திருக்குது, அதனால தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அடைந்த விடுதலையை இந்த பிரவாக நிலையை தான் அவர் அவேக்கனிங்னு இன்னொரு பேரில் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னே அவருக்கு புரிந்திருக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு தவறான தகவல் கூட உங்களுக்கு கொடுத்து அவர் குழப்பி விட்டாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த லேடிக்கு விளக்கம் சொன்ன பிறகு அவங்களும் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சாங்க. இப்போ வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையான்னு நமக்கு நாமே சந்தேகப்படுற சூழ்நிலையில் சில பெரிய மனுஷங்க வந்து நம்ம ரொம்ப சுலபமாக குழப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சில கேள்வியை கேட்க போகிறேன். அதாவது இப்போ ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன, ரெண்டுமே ஒன்றா இல்லாட்டி வேற வேறையா, ரமண மகரிஷியோட ஞானத்துக்கும் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணனோட ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு, நம்முடைய மரணத்தை முன்கூட்டியே அறிஞ்சிக்க முடியுமா, ஒளி உடம்புனா என்ன, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுமா? இதுக்கெல்லாம் பதிலளிக்க தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதே இல்லை புரிஞ்சிக்க வேண்டியதே சரியாக புரிஞ்சிக்கிட்டேங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? நாளைக்கு சொல்லலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து
நம்ம புரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், என் வீட்டுக்கு தேப்படி ஒருத்தர் வந்து காரெல்லாம் ரிப்பேர் செய்கிற ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுருந்தார். நம்ம காரில் உள்ள எந்த பிரச்சனையும் சுலபமாக அவர் சரி செஞ்சிடுவார். பல வருஷமாக அவர் இந்த தொழில் இருந்துகிட்ருக்காரு. ஆனால் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சங்கதி என்னென்னா, அவருக்கு சுத்தமாக கார் ஓட்ட தெரியாது. அது மாதிரி தான் இப்போ ஞானம் இந்த விடுதலை அடையிறது அப்படிங்கிறது கூட இந்த கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிறது மாதிரி தான். இப்போ காரை ஓட்டுறதுக்கு காரில் உள்ள மெக்கானிசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் மலையில் நடந்து போக வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னா, குடையை விரிச்சு பிடிச்சிக்க தெரிஞ்சிட்டா மட்டும் போதும். குடையோட செயல்பாடு பற்றிய விஞ்ஞான நுணுக்கங்களோ இல்லை மலையை பற்றிய விஞ்ஞான அம்சம் எதுவுமோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால் நம்ம ஈடுபடுற எல்லா செயலுக்கும் நம்ம வந்து நம்முடைய மனசை பயன்படுத்தலாம். ஆனால் நம்மளோட மனசை சீரமைக்கிறதுக்கு மட்டும் நம்ம மனசை பயன்படுத்தக்கூடாது. இந்த ஒரு சிம்பிளான நடைமுறை உண்மையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ஒளிமயமான செய்தியை விளக்கிறதுக்கு தான் எத்தனையோ விதமான சாஸ்திரங்களும் சரி, அதற்கான விளக்கங்களும் கூட தோண்டிடுச்சு. எத்தனையோ விதமான தத்துவங்கள்லாம் கூட வந்துடுச்சு. இந்த தத்துவங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் ஒன்றும் இந்த இடத்துல முக்கியம் கிடையாது. அது எல்லாமே சுட்டி காட்டுற அந்த மையமான உண்மை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்மளோட கருத்துக்களோட தொடர்பு கொண்ட பலருமே எல்லாருமே இந்த மையமான உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் அவங்க வந்து தங்களோட மன உளைச்சல்கள் எல்லாத்துலேருந்து விடுபட்டு கூட போயிட்டாங்க. ஆனாலும் அவங்கள வந்து யாரோ எழுப்பி வச்ச தத்துவ கோட்டை மேலே அப்படியே தேவையில்லாமல் சமயத்தில் போய் அப்படியே இடிச்சுக்கிறாங்க. அப்படியே உரசறதுனால அவங்க திருப்பி பழையபடி குழம்பு போயிடுறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் இதுக்கு மேலேயும் நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு மயக்கம் கூட அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் நாம் தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம புரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் சத்தியமான உண்மையாகும். அது அது நம்மளுக்குள்ளே செயல்பட்டு நல்ல விதமான விளைவுகளை ஏற்படுத்துறது கூட சத்தியமான உண்மை. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை உறுதிப்படுத்திக்கிறது மாதிரி தான் ஆகுது. இந்த இடத்துல நம்மளுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்ட நண்பர் ஒருத்தர் வங்கியில் அதிகாரியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் எத்தனையோ விதமான கணக்குகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரு. சாயந்தரம் வரைக்கும் அவரோட நடவடிக்கை தடங்கலாமல் அப்படியே நீரோட்டம் போல் அப்படியே போயிட்டுருக்கோம். சாயந்தரத்தில் அவரோட எல்லா கணக்குலையும் ஒருங்கிணைச்சு நேர் செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. சில கணக்கு ஒத்துழைக்காது. இதனால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். எங்கள் தலை வெடிச்சிடுமோங்கிற அளவு கூட அவர் அப்படியே டென்ஷனில் பதறுவார். அவரோட நிலையை பார்த்து மற்றவங்களும் கூட பதட்டம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அவருக்கு வந்து நம்மளோட கருத்தெல்லாம் அறிமுகமான நிலைமையில் அவர் வந்து தன்னோட உணர்ச்சியெல்லாம் அப்படியே பிரவாகத்தில் விட்டுட்டார். அதுக்கப்புறமேட்டு மற்றவங்கள்லாம் கூட அவரை பார்த்து ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவர் தன்னோட கணக்கெல்லாம் பதட்டம் இல்லாமல் அணுகினார். எல்லோரும் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நம்மளோட கருத்துக்களை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே அதை ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டு தான் தெரியல. அதனால் அவரும் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிற முயற்சியை கைவிட்டு விட்டார். இங்கே வந்து தான் தெரிஞ்சிக்கிட்டதை ஏன் அவரால் மற்றவங்களோட நல்லா சரியாக பகிர்ந்துக்க முடியல? அவர் தெரிய வேண்டியதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரா, இல்லாட்டி அவர் இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது இருக்குதா? இப்போ பாருங்கள், இப்போ உலகம் முழுக்க இருட்டாக இருக்குன்னு வச்சுக்குவோம். உலகத்து இருட்டு எல்லாத்தையும் போக்குனா தான் நம்ம வெளிச்சத்துக்கு வர முடியுமா? அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்கு, அதுவும் நம்ம செயல்படுற இடத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தால் மட்டும் போதும். அதுவே நம்மளுக்கு போதும். நம்ம பெற்ற தெளிவு நம்மளுக்கு போதும். அதை அடுத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்கறது தான் கொஞ்சம் சிரமமான பணியாக இருக்குது. சரி, அந்த பணியை எளிமையாக்க முடியுமா? நம்ம அடைஞ்ச தெளிவு வந்து நிச்சயமாக பொய் கிடையாது. அது சத்தியமான உண்மை. அது அதனால் அதை நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டால் மட்டும் போதும். நம்மளை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனையை சந்திக்கிறோம். இப்படி தான் நம்மளோட தொடர்பு கொண்ட பலரும் கூட பல பிரச்சனைகளை அப்படியே சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத
எளிமையான வார்த்தையில் கற்றுக் கொடுத்தா மட்டும் போதும். இதற்கு ஞானம், விடுதலை அப்படின்னு தத்துவ ரீதியான அலங்கார வார்த்தையெல்லாம் கூட இந்த இடத்துல தேவையே கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்கான தேவையான செய்திகளையும் அணுகுமுறையும் கொடுக்குறப்ப நம்மளோட புரிதல் கூட இன்னமும் நல்லா நுண்மையாகிடுது. பல பரிமாணங்களில் கூட அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிடுது. நம்மளோட கருத்துக்களையும் அணுகுமுறையும் புரிஞ்சுக்கிட்ட ஃபாரினர்ஸ் கூட சில பேர் மாஸ்டர்களாக தங்களை அறிவிச்சுக்கிட்டு உலகம் முழுக்கம் கூட பல இடங்களில் கிளாஸஸும் இந்த சத்சங்கங்கள்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளோட மொழியில் உள்ளவங்களும் இந்த தயக்கத்தெல்லாம் விட்டுப்புட்டு தனித்தனி மாஸ்டராக புது புது அனுபவங்களை சந்திக்க வேண்டியது தான் சரியாக கூட இருக்கும். நம்மளே களத்தில் இறங்குறப்ப தான் ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு நிகழ்வையும் எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு அனுபவ ரீதியான தெளிவு கூட நம்மளுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள